காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இன்று நடைபெறும் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கோட்டையிலே இருக்கின்ற ஆட்சியாளருடைய காதிலே ஒலிக்கும் வகையிலே அழுத்தம் கொடுக்கும் வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தேர்தலுடைய வெற்றி தோல்விகளை தாண்டி உயிரோட்டமாக இருக்கின்ற கட்சி தமாக என்று நாம் நிரூபித்திருக்கிறோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பது நம்முடைய சோதனைகளை தாண்டி சாதனைகள் புரியக்கூடிய கட்சி என்பதை இந்த சென்னையில் நடக்கும் ஆர்ப்பாட்டம் அடித்தளமாக நிரூபித்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய கட்சிக்கு என்றைக்குமே நண்பர்களே, பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசி உண்டு என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நடைபெறவிருக்கின்ற ஊராட்சி தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் தமாக நண்பர்கள் நல்லாட்சியை ஏற்படுத்த வேண்டும். மேலும் நம்முடைய கூட்டணி சார்பிலே இந்த தேர்தல்களிலே வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு நம்முடைய பணியை தொடங்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று தொடங்கியிருக்கிற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் மட்டுமல்ல, இது தமிழக மக்களுடைய குரல் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதனை மக்கள் நலன் கருதி பிரதிபலிக்கும் வகையிலே தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாநகராட்சியிலும் வரும் மாதங்களிலே இது போன்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டுக் கொள்கிறேன். நண்பர்களே, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல, நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை மக்களுக்கு துணை நிற்கின்ற கட்சி, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு துணை நிற்கின்ற கட்சி, வியாபாரிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சி, இவர்களுக்கெல்லாம் நன்மை பயக்கும் வகையிலே தமிழக அரசினுடைய திட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதங்களை தொடர்ந்து நடத்தி மக்களுடைய மனசாட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு இந்த வெற்றி ஆர்ப்பாட்டம் இந்த எழுச்சிக்கு காரணமாக செயல்பட்ட நம்முடைய சென்னை மாவட்டத்துடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், சென்னை மாவட்டத்தினுடைய நம்முடைய மாநில நிர்வாகிகள், இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி, தொழிலாளர் அணி மற்றும் அனைத்து துணை அமைப்புகளினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், பகுதி தலைவர்கள், வட்டார தலைவர்கள், நிர்வாகிகள் ஆகியோருக்கு நான் இருகரம் கூப்பி என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நண்பர்களே, இந்த கூட்டம் வெற்றி பெற சென்னை மாவட்டத்துடைய நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு துணை நின்று ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக அக்கறையோடு நடத்த செயல்பட்ட நம்முடைய இயக்கத்தினுடைய மரியாதைக்குரிய நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் இந்த தருணத்திலே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 100 நாட்களுக்கு மேலாகிறது. தேர்தலின் போது எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக வாக்குறுதிகளை ஏராளமாக அவர்கள் கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் வாக்காளர்கள் வாக்களித்தார்கள்.
ஆனால் நண்பர்களே, பொது நிதிநிலை அறிக்கையிலும் சரி, விவசாய நிதிநிலை அறிக்கையிலும் சரி, பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு அறிவிப்புகள் இடம்பெறவில்லை. அப்படி என்றால் வாக்குறுதிகளை முழுமையாக உடனடியாக அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றாலும் கூட முக்கிய வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மக்கள் சார்பிலே குறிப்பிட விரும்புகிறது. வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு முக்கிய வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை. கூர்ந்து ஆராய்ந்து பார்த்தால் நண்பர்களே, இரண்டு உண்மைகள் நமக்கு புலப்படும். ஒன்று, முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் மீது தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறார்கள். மற்றொன்று, எல்லாவற்றிற்கும் காரணம் மத்திய அரசு என்று குற்றம் சொல்கிறார்கள். இவ்வாறு மாநிலத்தினுடைய முந்தைய அரசையும் இன்றைய மத்திய அரசையும் பற்றி குறை கூறி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்குறுதியிலிருந்து தப்பித்துக் கொள்ள நினைப்பதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையிலே 6 மாதத்திற்கான நிதிநிலை அறிக்கை என்று கூறினார்கள். அதற்குண்டான அறிவிப்புகள் நிதிநிலை அறிக்கையிலே முழுமையாக இல்லை. அதே சமயம் 6 மாத பட்ஜெட் என்று கூறிவிட்டு 5 ஆண்டு 10 ஆண்டு திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கூறுவது ஏற்புடையதல்ல. திமுக தேர்தல் அறிக்கையிலே கொடுத்த வாக்குறுதிகளை பதவிக்கு வந்து நிறைவேற்றுவோம் என்று கூறிவிட்டு இப்பொழுது 5 ஆண்டு 10 ஆண்டு என்று மக்களிடம் காலம் தாழ்த்துவது மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, 10 ஆண்டு திட்டங்கள் என்றால் இந்த ஆட்சி, 5 ஆண்டு திட்டங்கள் என்றால் இந்த ஆட்சியால் எப்போது மக்களுடைய எண்ணங்களை, ஏக்கத்தை நிறைவேற்ற முடியும் என்ற உண்மை நிலைக்கு ஏற்றவாறு மக்களுக்கு தற்போது சந்தேகம் எழுந்துள்ளது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழக மக்கள் ஏழை நலிந்தோர் ஆகியோருக்கு அளித்த வாக்குறுதிகள் ஏராளம். எனவே தமிழகத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கு நகரம் முதல் கிராமம் வரை அரசின் மீது வாக்குறுதிகளை நம்பிய மக்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்ப்பு ஏராளமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கூட்டுறவு நகை கடன் தள்ளுபடி என்னவாயிற்று, கல்வி கடன் என்னவாயிற்று, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் என்னவாயிற்று, டீசல் விலை குறைப்பு என்னவாயிற்று, நீட் முதல் கையெழுத்து என்னவாயிற்று, மின்சார கட்டணம் மாதம் மாதம் கட்டுவது என்னவாயிற்று, சிறு குறு தொழில்களுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான முழுமையான அறிவிப்பும் கிடையாது, உப்பள தொழிலாளர்களுக்கு மழை வெள்ள காலங்களிலே நிவாரணத் தொகையாக 1000 வழங்க வேண்டும், 5000 வழங்க வேண்டும், அது என்னவாயிற்று, எரிவாயு சிலிண்டருக்கு ₹100 மானியமாக வழங்க வேண்டும், நெல்லுக்கு ஆதார விலையாக ₹2500, கரும்புக்கு 4000 வழங்க வேண்டும், விவசாயிகளுடைய பயிர்கடன் மற்றும் நகைக்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், நெசவாளர்களுக்கு தனியாக கூட்டுறவு வங்கி அமைக்க வேண்டும், மீனவர் சமுதாய மக்களை பழங்குடியினர் பட்டியலிலே சேர்க்க வேண்டும், பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் இதர பிற்படுத்தோர் கல்வி உதவித்தொகையை 2 மடங்காக உயர்த்த வேண்டும். நண்பர்களே, இதை போன்ற ஏராளமான வாக்குறுதிகள் என்னவாகும் என்பது இன்றைக்கு தமிழக மக்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்ன தயக்கம்? முதல்படியாக முக்கிய வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றவில்லை? அரசாங்கத்திடம் பணம் இல்லை என்று கூறினீர்கள் என்றால் அது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு முன்பு உங்களுக்கு தெரியாதா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றால்
அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்த அரசை பொறுத்தவரையிலே பல குழுக்களை அமைத்து அதை வைத்து மக்களிடம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது. அதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வாக்குறுதிகளுடைய பயன் ஏழைகளுக்கு எப்போது கிடைக்கும் என்று கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். நண்பர்களே, ஆட்சி மாற்றத்தினுடைய முடிவு எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமாகாவுடைய மக்களுடைய எண்ணங்களை பிரதிகளிக்கும் எதிர்கட்சியாக தொடர்ந்து மக்கள் பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் என்று தொடர்ந்து எங்களுடைய மக்களுடைய எண்ணங்களை நாங்கள் பிரதிபலிப்போம். தமாகாவுடைய கோரிக்கை மக்களுடைய நியாயமான கோரிக்கை, இதை நிறைவேற்ற வேண்டியது அரசுடைய கடமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட சலுகைகளை கூறி அந்த சலுகைகளை முழுமைப்படுத்தாத அரசாக இன்றைக்கு தமிழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறது. இதற்கு ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது. மத்திய மாநில அரசுகள் இதில் உறுதியாக செயல்பட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் நண்பர்களே, விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தமிழகத்திலே எப்பொழுதுமே முதல் குரல் கொடுக்கும் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனவே நண்பர்களே, விவசாயி பிரச்சனைக்காக நிச்சயமாக டெல்டா பகுதியிலே வரும் காலங்களிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, சென்னையிலே இன்று துவங்கியிருக்கும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆரம்பம்தான். தமிழகம் முழுவதும் வரும் மாதங்களிலே மக்களுடைய மனசாட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும். இந்த வெற்றி ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து எல்லா மாநகராட்சிக்கும் சென்று அந்த மாநகராட்சி மட்டுமல்லாமல் மாநகராட்சிக்கு அருகிலே இருக்கின்ற நம்முடைய மாவட்டங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளை ஆர்ப்பாட்டம் மூலமோ போராட்டம் மூலமோ அல்லது உண்ணாவிரதம் மூலமாகவோ எடுத்து கூறும் கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய ஒரு வலுவான எதிர்கட்சியாக தொடர்ந்து செயல்படும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த வெற்றி ஆர்ப்பாட்டத்திற்கு மிகச்சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இதனை வெற்றிகரமாக்க வேண்டும் என்று அருகாமையிலே இருந்த நம்முடைய மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட நண்பருடைய ஆர்வத்திற்கும் ஏற்பாட்டிற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம், பெருந்தலைவர் புகழ் வாழ்க, மக்கள் தலைவர் புகழ் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்.